வணக்கம். சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் மே மாதம் 31 இன்றைய நாட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், 10 மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் இளமை படம் பிரீஃபா பார்த்தலாம், மார்க்கமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல்ல கீழே இருக்க ரெக்க பட்டன் கூப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பில் பட்டன் கூப்பிடுங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தென்மேற்கு பருவ காற்று 3 முன்னாடியே வர தொடங்கியதன் காரணமாக கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் புயல் காற்று அதிவேகமாக வீசப்பட்டு வந்துட்டுருக்கு. அதே போன்று இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. தமிழகத்தில் வந்து தென்மேற்கு பருவ காற்றின் காரணமாக தான் அதி தீவிரமாக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி தமிழகத்தில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்க தொடங்கும் என கூறப்பட்டுள்ளனர். இதன்படி தமிழகத்தில் மே மாதம் 31 இன்றைய நாட்கள் 10 மேற்பட்ட மாவட்ட கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றனர். அதன்படி நீலகிரி, நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, ஈரோடு, பெரம்பலூர், சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய 10 மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் மாதம் 1, 2, 3 ஆகிய 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசர் முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்கள் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தலைநகர் சென்னையில் அடுத்த 48 மணியற்றுக்கு வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார், வளைகுடா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.